நேத்தி நம்ம படுத்து தூங்கின பிறகு 3 மணிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கண்ணை முடிச்ச ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபியர்ஸ் டு ஃபேத்தமோட அயன் பார் லுக்கவுட்டை கண்டினியூ பண்ணிடலாம். வாங்க கைஸ். ஓகே, தூங்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. 3:26 விடிய காலையில். ஓகே, ஸோ சரியா புரியல, ஏதோ ஒரு சவுண்ட் வர வருது. என்னடா சத்தம் அது? இது அடிச்சிட்டு இருக்குது, நம்ம ரேடியோ அடிச்சிட்டு இருக்கு. கார்னர் கார்னர் மீறிக்கியா நீயா? ஆஹா, உச்சாவரம் அப்படிங்கிறானே. இவனுக்கு உச்சா வருதா அந்த நேரத்தில்? டார்ச் லைட் எங்கே போட்டனு தெரியலையே. லைட்டை ஃபஸ்ட் ஆன் பண்ணும். ஐயோ, டார்ச் லைட் சூப்பரு. அதோ இருக்கா? ஓகே, முதல் நாள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. ஓ, இங்கேருந்தே வா, இங்கேருந்தே சர்ன்னு. ஆ, கீழே வந்து தண்ணி போகுது, தண்ணியாக ரோடாது சர். யார் பார்க்க போகிறான்? ஏய், அங்கே யாரும் நடந்து போகிறான். ஆ, பார்த்துக்கிட்டு இருக்கானே. இங்கேருந்து அங்கேருந்து பார்த்தா தெரியுமா? டேய், அவனாடா நீ. இருக்கானா? இருக்கான். ஐயோ, ஆன் பண்றதுக்கு பதிலாக தூக்கி விட்டு எரிச்சிட்டேன். வெஹிக்கிள் போய் எடுத்துட்டு வருவான். காலையில் தான் எடுக்க முடியுமா? இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குது. சரி, கூட எவனோ நின்றுட்டு போற, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். என்ன நாயெல்லாம் கத்துது? தூங்கு. ஓகே, 2வது நாள். ஆஹா, அருமையான வியூ. ஓ, இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆறு மாதிரி இருந்துச்சா நைட்டு? நைட்டு நம்ம அதை மட்டும் பார்த்தனால தெரியவே இல்லை நம்மளுக்கு. அழகாக காஃபியை குடிச்சிட்டு. ஆஹா, ஓ, ஃபோட்டோ எடுக்க போகிறோமா? சூப்பர். ஒரு அருமையான வியூ கைஸ். காலங்காதால அப்படி சூப்பராக காஃபியை குடிச்சிட்டு. மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ. எத்தனை பறவைகள்லாம் பறக்குது பார்த்துங்களா இல்லையா? அப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காலையில் நல்லா தான் இருக்குது, நைட்டில் தான் வந்து முடியலை. ஆஹா, கானர் கூப்பிட்றானே. டுவெல் கேட்குதா? அந்த வரண்டா இருறா, 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 வரண்டா, வரண்டா, வரண்டா. அங்கே கடை காப்பி. என்னடா உய்யால, என்னடா திட்டுற? ஓ, இந்த நாளில் வந்து யாருக்கும் கேம்பிங் பெர்மிட்லாம் கொடுக்குறதே இல்லையே அப்படிங்கிறான். ஓ, பொசிஷன்லேருந்து நார்த்தில் வந்து ஸ்மோக் வர தெரியுதா அவனுக்கு அப்படின்னு கேட்குறான். போய் பார்ப்போம் எங்கே. ஆமாம், ஸ்மோக் வருது. ஸோ ஒயிட் ஸ்மோக் அப்படின்னா வந்து கேம்ப் ஃபயரா? இருறா இரா, வரண்டா, இருறா இரா, வரண்டா, வரண்டா, வரண்டா. நீ வெளியில் வச்சு காசு சுற்றிட்டோண்ணா? ஆமாம், ஆமாட்டா, தெரியும் 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 தெரியுது. ஸோ லேசி ட்ரைல் செக்டரில் வந்து அந்த ஸ்மோக் வர மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர்டு கேம்பிங் சைட்டே கிடையாது. ஸோ இவங்க வந்து வந்துட்டு எதையுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு போயிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபயர்லாம் இருந்துச்சுன்னா இந்த சீசனில் வந்து செம்மையாக ரிஸ்க் ரொம்ப அப்படிங்கிறான். போய் பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறான். ஓகே, நான் போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நட்ட சொல்கிறேன். ஓ, பியர் ஸ்ப்ரே. ஸோ பியர் ஸ்ப்ரே எடுத்துக்க சொன்ன, அந்த ஸ்ப்ரே வந்து பியர் ஸ்ப்ரே வாம், அதாவது கரடி வந்தால் கரடி இது பண்ணுறது. ஓவர் டவுட். ஓகே, பியர் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டோம், கிளம்புவோமா? ஃபஸ்ட்டு டார்ச் லைட் எடுக்கணும். டார்ச் லைட் நம்ம கீழே போட்டோம், அதை வந்து ஒரு சேஃப்டியான லொக்கேஷன் வைக்கணும். எந்த டேரக்ஷன்லேருந்து உச்சா விட்டோம்னு தெரியலையே. என்ன இப்படி இருட்டாக இருக்கு? சூப்பர், எனக்கு தெரிஞ்சது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்மோக் எங்கள் இந்த பக்கம் தானே இங்கே வந்துச்சு. இந்த லேசி ட்ரையல், லேசி ட்ரையல் நோக்கி தானே போகணும் நம்ம? ஆமாம், கரெக்டு, லேசி ட்ரையல். ஸோ இந்த பக்கம் தான் போகணும். கரடிகள் வந்தாலும் வரும் போல இருக்கிறது தான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம காஷன் ஊற்றினால கரடி. 8:30 PM, அவ்வளோ நைட் ஆயிடுச்சா? ஐயோ. ஸோ ஸ்மோக் இருந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். வந்து இந்த மாதிரி தான் அந்த ட்ரையலை ஃபாலோ பண்ணி வந்தேன். சத்தம் கேட்குது ஏதோ. நோ கேம்பிங், வயலேட்டர்ஸ் வில் பி சைட்டட் அண்ட் மூவ்டு.
ஓகே பார்த்தீங்களா? ஓ ஏ மெசேஜ், இங்கே எவனோ கேம்ப் பிடிச்சி உட்காந்துருக்கான் பாருங்க, எல்லாம் பெஞ்சு கிஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ என்ன இவ்வளோ மெசேஜ், ஓ நம்ம அனுப்பின மெசேஜ்லாம் இப்போ தான் போகுது போல இருக்கு. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அந்த பீஸா பாஸ்தா பேக்கோட அந்த ரெசிபி அனுப்பியிருக்கிறா. நாட் பிலீவ் ஹவு ஈஸி திஸ் பண்ணி உங்களுக்கு. ஓ கேக்குதா கேக்குதா அப்படிங்கிற, ஏன் நீ இதை பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம அனுப்பின ஃபோட்டோலாம் போயிடுச்சு, வியூஸ் வந்துடுவா, தேங்க்ஸ் ஃபார் த ரெசிபி, ஓகே நைட் ட்ரை பண்ணுறான்னு சொல்லியிருக்கோம். ஓகே அதை அணைக்க முடியல, யாரும் விசில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதுல்ல. டார்ச் லைட் இருக்கியா இங்கே? டார்ச் லைட் எடுக்க முடியல, எமர்ஜென்சி. ஸோ இந்த ட்ரையன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதோட. ஏ யாரா அங்கே இருக்குது, யாரா விசில் அடிக்கிறது? யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லை, பின்பக்கம் எவனோ வந்து நின்ற போகிறான். ஸோ இதை வந்து அணைக்கணும். வாளி இருக்கு, தண்ணி வேணுமே, தண்ணி 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 தண்ணி. அது மண்ணெண்ணடா மழையா அப்படின்னு தூக்கி ஊத்துனோம்னா மொத்தமும் காலி ஆயிடும். குளமா அது? நானா? ஆமாம் கைஸ் குளம். குளத்திலிருந்து தண்ணி எடுத்து அணைத்து விட்டோம். ஓகே ஸ்ப்ரே எடுத்துப்போம், லைட் இல்லாமல் ரொம்ப கடினம் தான் நினைக்கிறேன். ரிட்டன் வர போகணுமா இப்போ நம்ம? அவ்வளோதான் ரிட்டன் போகணும், அதே நீங்கள் ஆளுங்க யாருமே இல்லை. இந்த லைட்டு இது என்ன லைட்டு, நெருப்பு லைட்டா? இங்கே என்ன எழுதியிருக்குது? டவர் 11. ஓ இது வந்து டவர் 11க்கு உள்ள இருக்கிற ஒரு ஏரியா, அந்த மாதிரி க்ளோசஸ்ட் டவர். 9:07. ஸோ ஒரு மணி நேரம் தான் இருக்குது. அப்புறம் ஓ அது சாயந்தரம், ஒரு வேலை சாயந்தரம் போல இருக்கு. நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்தது. ஸோ இருட்டில் வந்து ஷேக், இருட்டில் வந்து அவ்வளோ தூரம் நடந்து நான் மறுபடியும் டவருக்கு வந்தேன். ஆனால் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி வந்து எனக்கு ஒரு உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னமோ ஒரு மாதிரி குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என் மைண்டில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஓகே ஒரே டவர் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். டவர் தோ இருக்கு. மேலே உட்டு இருக்கான்னு தெரில. ஏ இந்த லைட்டு கிடச்சா நல்லாயிருக்கும், எந்த பக்கத்தில் எதுவும் உச்சா விட்டான்னு வர தெரில எனக்கு. ஏ இங்கே ஒரு டார்ச் லைட் இருக்குதியா, சூப்பரு. ஓகே ஸோ இந்த ஸ்ப்ரேவை இங்கே போட்டு உட்டு கொஞ்சம் எடுத்துப்போம், உட்டு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர், இப்போ டார்ச் லைட்டாக இருக்காதோ அப்படின்னு நினச்சேன், நல்ல வேலை இங்கே ஒன்று இருக்குது. ஓகே ஊத்து, மற்ற எல்லா இடமும் ஊத்துது அது. ஓகே ஆல் செட், இப்படிதான் இங்க அது போட்டுறது. ஆனா இங்க ஒரு டார்ச் லைட் இருக்குதுயா, அடங்கோயா டார்ச் லைட் மறுபடியும் இங்கே வந்துருச்சு. ஓகே நம்ம டெம்பரேச்சர் இது பண்ணோம், 50.4. நீங்க வந்து ரொம்ப ஓவர் டெம்பரேச்சர். அதே 17, காற்று வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, க்ளௌடியாக தான் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் பண்ணிடுவோம். 3.4, 17 knots, க்ளௌடு தான் க்ளௌடு. ஸோ யாருக்கும் அசிஸ்ட் பண்ணல நான், ஜாக் நெல்சன். ஓகே சப்மிட்டட், டன் டன் டன். இன்னும் நிறைய பேர் சப்மிட் பண்ணவே இல்லை, நம்ம வந்து கரெக்டாக டைம் தான், 9 மணிக்கு கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல. சரி எனக்கு தெரிஞ்சு கானர்ட்ட பேசுவோமா. கானர் டூ காப்பி கேக் கானர். ஆமாம் அவன்கிட்ட சொல்லவே இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு.
இந்த கேம்ப் ஃபயர் பத்தி. என்னடா ஏ மறுபடி வந்து திட்டிட்டு இருக்கான், யார திட்டறான்னு தெரியல. யார்ட்ட என்ன பேசுறான்? ஓ அதாவது நம்ம அந்த இதை பத்தி சொன்னோன்னா, எதை பத்தி நம்ம அந்த கேம்ப் ஃபயரை பத்தி சொன்னோன்னா அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. ஸோ வேற ஏதாவது ஒரு சில இருந்துச்சு. ஆமா ஒருத்தர் விசில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு தானே, விசில் அடிச்ச மாதிரியே கத்தன மாதிரியும் இருந்துச்சு. நைட்ல வந்து ஒரு பொம்பளை கத்துற மாதிரியே இருக்கும். ஆனா வந்து அது ஆம்பளை விசில் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ரேஞ்சர்ஸ் அந்த பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன வந்து அந்த மூணு குழந்தைங்க தொலைந்து போனதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு, என்ன குழந்தைங்க தொலைந்து போச்சா? நம்ம ஒரு மாதம் முன்னாடி வந்து அவங்க வந்து ஃபேமிலியோட ஹைக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தப்பா வேற பக்கம் போயிட்டாங்க, அப்புறம் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ள வந்து ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு, இந்த இடம் வந்து பேய் பூதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அவன் பைக்கியாரதனமா தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வதந்திலாம் வந்து யாரும் இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கும். ஆனால் இங்கே வந்து அதுக்கு எதிர்மாராக நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இந்த இடத்த தேடி வராங்க என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சில நேரம் நானே வந்து அந்த பேய் பூதெல்லாம் வந்து உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, நீங்க எல்லாம் வராமல் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவான். ஓகே இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து டவர் 11க்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து உன்னை போடணும் அப்படின்ட்டு. அது கேட்கறதே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும். இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நீ நம்பலை அப்படின்னு கேட்கலாம். இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே அக்ரீட். ஓவர் அண்ட் அவுட். ஓவர் அண்ட் அவுட் அவ்வளோதான். ஸோ ரிப்போர்ட் பண்ணியாச்சு, கார்னர்கிட்ட டீட்டெயில் சொல்லியாச்சு, தெரிஞ்சு தூங்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன். நெருப்பும் கொளுத்தியாச்சு, நெருப்பு கொளுத்தியாச்சுல. ஓகே ஐ வாஸ் டூ ஹங்க்ரி டு கோ டு பெட் வித்வுட் ஃபுட். ஓஹோஹோ ஏ மெசேஜ் டவர் எடுக்காமல் இருந்துச்சு. ஓ இவன் அனுப்பின மெசேஜ் வந்து டெலிவரி ஆகலை, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அது. ஸோ இந்த ஓ செமையான வியூ அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்கிறா கைலா. அப்புறம் அவள் ஏதோ செஞ்சுருக்கா போல இருக்கா, பீஸா பாஸ்தா பேக்கோட ரெசிபி அனுப்பியிருக்கா. ஸோ அதை செய்யணும் போல இருக்கு நம்ம. ப்ளேஸ் ஆல் த இன்க்ரீடியன் கேசரோல் பேக் அட் 420 degrees, பேக் 35 degrees, என்ஜாய். நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். நான் இந்த பார்ட்லாம் வந்து ஒரு இன்னொரு 5 minutes வந்து ஆல்ரெடி நான் விளாண்டுட்டேன். எனக்கு கரண்ட்டு கட் ஆகிட்டு ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சு. ஸோ அழிஞ்சிருச்சு நான் ரெக்கார்ட் பண்ணது அப்படிங்கிறனா இந்த 5 minutes மட்டும் ஆல்ரெடி வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஸோ மோசரெல்லாம் போடணும், இந்த இடத்துல இது இருக்கும் அது போடணும். அண்டு டொமேட்டோ டைசர் டொமேட்டோ, ஸோ அதை போட்டுடலாம். அதை போட்டு மேரானிடம் அவ்வளோதான். ஸோ தூக்கி இதை வந்து நம்ம இதில் வச்சிட வேண்டியதான். ஆல் செட்டு கைஸ். ஸோ சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, நம்ம அனுப்பின ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆ காணர் வந்துட்டான். கேட்குதுரா வந்துட்டேன்டா. ஹாப்பி கூட அமைச்சு என்ன சொல்லு அப்படிங்கிறான். ஸோ அவங்கள பற்றி வந்து அத்தாரிட்டிஸ் ரிப்பேர் பண்ணிட்டேன், ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஓகே ஸோ அவங்கள அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதி தான் அப்படிங்கிறான். ஸோ நான் இதோட இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ உனக்கு இன்னைக்கு வந்து முன்னே டஃப் டே தான் இன்னைக்கு, அந்த நீ சரியான வேலை பார்த்த அப்படிங்கிறான். தேங்க்யூ கார்னர் அப்படிங்கிறான். ஓகே டவர் 12 தேங்க்யூ அப்படின்னா ஓவர் அண்ட் அவுட்ரா. ஓகே நம்ம சாப்பாடும் ரெடியாகி விட்டது, சாப்பிட வேண்டியதான். ஃபுட்டு போட்டாச்சு. இவ்வளோ பரிசு இவனே சாப்பிட போகிறானா? டக்கு டக்குன்னு சாப்பிட்றா, எவ்வளோ நேரம்டா சாப்பிடுவேன், நல்லா தானே இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா தான் இருக்குது. சூப்பர் பாதி தின்ட்டான். ஓகே ஸோ ஃபுல் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பாதி தான் அவனால் சாப்பிட முடியுது, கரெக்டு தான் நம்ம நினச்சது. இவ்வளோத்தெல்லாம் ஒரு மனுஷன் சாப்பிட முடியாது. ஓகே ஸோ உள்ள வச்சாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஐ திங்க் தூங்க வேண்டியதான் நினைக்கிறேன். க்ளோஸ் த போட். ஓகே ஸோ இந்த கதவுலாம் சாத்தணுமா? அந்த கதவுலாம் சாத்தினா தான் வந்து அவனுக்கு தூக்கம் வருமா? நம்மால் என்ன ஆகிட்டான், நம்மால் படம் தூங்கிட்டான். எல்லாம் லைட்டு கிட்டலாம் ஆப்பிட்டு அவன் படம் தூங்கிட்டான்.
ஓகே, ஸோ அந்த பக்கமாக வரணும். ஆல் செட்டு. ஸோ இங்கே மட்டும் கதவு இல்லை, அந்த இடத்துல மட்டும் கதவு இல்லை. அங்கே ஏதோ ஒரு இது வருது, பைப் லைன் வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அந்த கதவு மூடுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. 2:27, 2:30 மணிக்கு. நேற்று கூட 3 மணிக்கு எழுந்தோம். என்ன வெளிச்சோம், யாரவன், எங்கடா நிக்கிறோம், என்னடா இது, ஏய் யாரோ நிக்கிறாயா, ஏய் யாரா அவன், யாரா நீ, ஏய் ஏய் யாரா நீ, பாட்டு பயலே, ஏய் என்ன இதையும் எடுத்து போட்டான் மண்டையில் பொட்டு. கதவை தரக்கூடாது, இப்போ நம்ம கதவை தரக்கூடாது, மூடிட்டு பார்க்கணும் என்ன பண்ணுறான்ட்டு. இதை பற்றி நான் போகிறான் ஐயாலடி, டார்ச் லைட் எடுத்துக்கிறான்டான்றா. ஏன் வருவான், இந்த வரான் 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 வரான், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கடலே லைட் அடிக்கிறேன், லைட்லாம் ஆன் பண்ணிட்டு, அது கூட உனக்கு தெரியல, பாட்டு பயலே, லைட் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கும் ஏதோ பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஏதோ பண்ணுறான், போகிறான் ஏதோ பண்ணிட்டு போகிறான். போயிட்டானா, மியூசிக் நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, என்னடா பண்ணி வச்சிருக்கிற மண்டை ஓடு, இவன் தான் நின்று பார்த்துட்டு இருந்தான் அந்த இடத்துல குச்சா விடுறப்ப. ஐயோ, மண்டை ஓடு மாதிரி போட்டுட்டு போயிருக்கான். போயிட்டானா இல்லையா நேரம் தெரியலையுமா, கீழே பார்ப்போமா போறான்ட்டு. சரி ஓகே, வேணாம் நம்ம போய் படுத்து தூங்கிடுவோம், ஒருவேளை போகாம இங்கேயே நிப்பானோ, படுத்து தூங்கிடும். அம்மா, என்ன வெளியில விட்டு நானே தாத்திருப்பேன். ஹைடா, ஓ சத்தம் போடாம, சத்தம் போடாம வேற இருக்கணும். காணட்ட போயிட்டு பேசணும், காணட்ட போய் பேசணுங்கிறான். ஏ காணர் பேசு, கேக்குதா காணர், அர்ஜென்ட்ரா, ஹலோ இருக்கியா, இது என்ன நேரம்னு உனக்கு ஏதாவது தெரியுதா உனக்கு அப்படிங்கிறான். வேற சம்திங் சம்திங்லாம் இல்லடா, ஒருத்தன் இருக்கான் ஆள் பார்த்தேன்டா, ஏன் என்ன காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் நீ அப்படிங்கிறான். ஏய் ஸ்கல்லை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிறான், மண்டவோட பற்றி. ஏய் இதெல்லாம் ஏதாவது குழந்தைங்களாம் இருக்கும்டா அப்படிங்கிறான். ஏய் குழந்தைங்களாம் இல்லைடா, ஐ டோன்ட் திங்க் இது வந்து, ஆமாம் குழந்தைங்களாம் இல்லடா அப்படின்னா. ஏய் இந்த குழந்தைங்களாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவான ப்ராங்க்ஸ்லாம் பண்ணுவாங்க, இங்கே எங்கடா குழந்தைங்க இருக்க போகுது, ஏடா நடுகாட்டில் லூசு பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆமாம் ஏதோ ரியல் ரிச்சுவல் மாதிரி இருக்குடா அப்படின்னா. ஏய் இந்த மாதிரிலாம் வந்து எதாவது யோசிச்சுட்டு இருக்காத, நம்ம வந்து சம்மந்தம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கும், அப்புறம் காட்டுக்குள்ள குழந்தை மட்டும் வருமா. சரி விடு, நான் காலையில் யாரையாவது வர வர சொல்கிறேன், வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு படுத்துங்கு. ஆமாம் இருட்டில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா. நீ தூங்கினாலே அந்த காலைல விடிஞ்சிடும் அப்படிங்களா, அதான் தெரியுமா எனக்கு. சரி போ, குட் நைட், தூங்கி தொலைப்பா, ஐட்டா நல்லாடி. ஆமாம் கார்னர் பேசுறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சென்ஸாகவே இல்லை. தூங்குவோம் போ, ஏன்னா தானே காலைல விடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எது வந்தாலும். ஸோ 3வது நாள். ஸோ காலையில் இது பண்ண பிறகு நைட் நடந்தது வந்து உண்மையாக கனவா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. கானர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத ப்ராங்க் பை சம் கிட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான் லூஸ் மாதிரி. பட் ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத மட்டும் எனக்கு புரிஞ்சு, ஏதோ இந்த காட்டுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் நைட் ஆயிடுச்சு, 8:30 விடிய காலையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அடுத்த நாள் நைட் ஆயிடுச்சு, ஏன் இங்கே நிற்கிறோம்,
என்னது ஐ ஆக்குபைட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் சிம்பிள் மெயின்டெனன்ஸ். ஆமாம், இப்போ டவர் சுற்றி இருக்கிற மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு போயிடுச்சு. ஓ க்ளீன் ஸ்கேனிங் த டென்ஸ் ஃபாரஸ்ட். ஆமாம், சுற்றி இருக்க மரத்தை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஏய் என்னது ஃப்ளார், எவன் ஒருத்தர் ஃப்ளார் விட்டுருக்கான், யாரும் இருக்காங்களா இங்கேயும், தீரம் பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. இந்த இடத்துல ஒருத்தர் நின்று இருந்தான், இங்கே தான் நின்று இருந்தான், யாரும் இல்லை. ஓகே, ஆனால் ஃப்ளார் எந்த பக்கம் இருந்துச்சு, எந்த டைரக்ஷன் இருந்துச்சு ஃப்ளாரு, ஆனால் புகையே காணும். ஐயோ, இந்த பக்கம் தான் வந்துச்சு நினைக்கிறேன், இங்கே தான் நின்று எனக்கு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே, எனக்கு இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தேன், எனக்கு நேரம் போனதே எனக்கு தெரியல அப்படிங்கிறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இருட்டாயிடுச்சு, என்னோடய ட்ரக்குக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பாதையை நான் மறந்துட்டேங்க. நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்போமா, ரெட் ஜாக்கெட்ஸ், கேமோ பேண்ட்ஸ் அண்ட் கிரீன் பேக் பேக் வச்சிருக்கானா. சோ என்ன எக்யூப்மென்ட் வச்சிருக்கானே கேப்பா, அது முக்கியம். சோ ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கான், ஃபுல்லி சார்ஜ்ட் டு வே ரேடியோ, எ ஃப்ளேர் கன் அண்ட் இன் சம் ஆஃப் மை கேம்பிங். ஓபன் ஃப்ளேர் கன் இவன் தானா, ஃப்ளேர் கன் விட்டது இவன் தான் இப்ப. சோ கேம்பிங் எக்யூப்மென்ட்ஸ் இருக்கான் கொஞ்சம், ஃபுல்லி சார்ஜ் டு வே ரேடியோ இருக்கும். சோ லொகேஷன் என்ன கேப்பா, ஐ அம் இன் தி மிடில் ஆஃப் தி வுட்ஸ் ஆன் திஸ் ட்ரெயில் சரவுண்டட் பை ட்ரீஸ், எவ்ரிதிங் இஸ் மரமா தான் இருக்குது, நைட் ஆனதுனால எல்லாம் வித்தியாசமா தெரியுது அப்படிங்கறான். ஐ தாட் ஷூட்டிங் எ ஃபியூ ஃப்ளேர் கன் ஷாட்ஸ் மைட் கெட் சம்வன்ஸ் அட்டென்ஷன், பட் நோ ஒன்ஸ் கம் யெட். நான் அவன் தான் ஃப்ளேர் கன் அடிச்சிருக்கான், ஸோ அடிச்சா யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா நான் யாருமே வரலாம். ஸோ இந்த இடம் வந்து வெளிச்சமானச்சு தவிர மற்றபடி ஒன்றும் ஆகலை, எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். ஓகே, ஸோ உன்னோட சரௌண்டிங்ஸை பற்றி சொல்லி கேட்பேன். ஓகே, அதாவது ஆறு போணுச்சா, சின்ன ஆறு அந்த மாதிரி ஸ்ட்ரீம் போணுச்சான். சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கேன் இப்போ, west right now because I remember walking east when I came here. சோ நான் வரப்ப வந்து ஈஸ்ட் நோக்கி வந்தா இப்போ நான் வெஸ்ட் நோக்கி போறேன் அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்க. Thank goodness I see it. ஓ, இதே பாத்துட்டேங்கறா, என்ன trail intersection now but I can't remember if I should take the right trail or the left to get back to the trailhead. சோ இதோ train intersectionல இருக்கானா, left போறதா right போறதான்னு தெரியல அப்படிங்கறான். லெட் மீ ஸ்கேன் தி மேப். ஆமாடா, நான் வந்து ஏனா right போ left போனா மதா சொல்லி நான் எங்க போய் முழு தொலைச்சிராடா பண்றது, நம்ம வந்து மேப் பாத்துட்டு வருவோம். கம்ப்யூட்டர் இல்லையா? ஹலோ, ஏய் இருடா இருக்கடா, ஆர் யூ ஸ்டில் தேர், இருக்கடா. தி ட்ரெயில்ஸ் சீம் ப்ரீட்டி சிமிலர், ரெண்டு பாதையுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறோம். சோ ஆங்க்ஷியஸ் அபௌட் மேக்கிங் எ மிஸ்டேக் அண்ட் கோயிங் ஃபர்தர் அவே ஃப்ரம் தி ரோட். ஆமா, தப்பா போயிட்டனா எங்கயாவது போய்டுவோம் அப்படிங்கறோம். சோ மேப் இதுலயும் இருக்குது, இதல பாப்போம், இதல ஈஸியா ஜூம் பண்ணலாம். சோ இது 6 போகுதுன்னு சொன்னானே, 6 இதுவா இருக்கு, 6 இது இல்லையா, 6. ஓ, இதுதான் ஆறா, இப்போ இந்த லேக்லேருந்து போகுது பாருங்கள், லேக்லேருந்து போகுது, இதுதான் ஆறுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ரெண்டு ட்ரெயில் இன்டர்செக்ஷன் கிட்டே இருக்கிறானா அவன், இதுவாக கூட இருக்கலாம், இல்லை இந்த இடமா கூட இருக்க. ஓ, ஆற்ற பார்க்குறேன்னு சொன்னானே, பக்கத்தில் ஸ்ட்ரீம் போகுதுன்னு சொன்னான். ஸோ பாசிபிளி வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த இடமா தான் லோகன் ட்ரெயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டில் போனானாலே வந்து அவன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னா வந்து ரைட்டில் இல்லை, இங்கேருந்து வந்துட்டு இருக்கானோ, ஐயோ எங்கேருந்து வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே, எங்கேருந்து வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா ரெண்டு இதுனா இந்த இடம் தான், இங்கேருந்து வந்துட்டு இருக்கானா, ஓ ஈஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்குன்னு தானே சொன்னான், எது ஈஸ்டர்ன்னு தெரியலையே, ஈஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கிறான். லெஃப்டில் போன்னு சொல்லுவான் அவனை, பிங்கி பிங்கி வாங்கி போட்டு லெஃப்டில் போன்னு சொல்லுவான், இங்கே போய் trail or to left to get back to the trailhead. I knew it. தெரியும், I thought it looked familiar.
ஆமா பார்த்த மாதிரி இருந்துச்சு நினைச்சேன் அப்படிங்களா செத்துறானே. I have trusted myself with this decision. Thanks for helping me through this. Okay. Okay, நைட்ல டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவோம். நான் வா பேசுறா. I'm right here. ஏய் நான் இங்க தான் இருக்கேன் அப்படிங்கறான். என்னடா சொல்ற? I hear you. நீ பேசுறது எனக்கு கேக்குது அப்படிங்கறான். நான் என்ன பேசுறேன்? I hear your whistles. நீ விசில் பண்றது எனக்கு கேக்குறே. நான் எங்கடா விசில் பண்றேன்? டயர் டவர்ல இருக்கேன். What? I see you behind the trees to my right. அந்த மரத்து பிரிட் இருக்குது நீ தானா அப்படிங்கறான். ஏய் நான் இல்லடா இது அப்படிங்கறான். ஐயோ. சோலி முடிஞ்சு நினைக்கிறேன். பய காலி. யார் கதவு தட்டுறாங்களா? கையில ஆயுதம் எதுவுமே இல்லையடா. இவனா அப்பா ஹோலி மோலி என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கேக்குறான். நான் ரொம்ப நேரமா வந்து கதவு தட்டிட்டு இருக்கிறேன் என்னவா பண்ற அப்படிங்கிறான். நான் வந்து ஒரு லாஸ்ட் ஹைக்கருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவனை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துட்டேன் ஒரு இடத்துல. ஓகே இந்த நேரத்துலையா? ஓகே ஸோ எனிவே இந்த சப்ளைஸ் எடுத்துகிட்டு வந்தா இந்தா அப்படின்ட்டு என்னோட யூஸ்வல் எசன்ஷியல்ஸ் இருந்தா அப்படின்னு கேட்கணும். கீப் ஹோல்டிங் திஸ் ஆமாம் என்ன ஒன்று இதுக்கு மேலே இருந்தேன்னா நான் கண்டிப்பாக மயக்கம் போட்டு விழுந்துருவேன், ரொம்ப நேரமாக கையில் தூக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறோம். சரி வாங்கி போகணும் பிரச்சனை இல்லை. என்னடா என்ன நேற்று நைட்டு எங்கே போன அப்படிங்கிறோம்? நேற்று நைட்டா? நானா நேற்று நைட்டு நார்த்து போனியே அப்படிங்கிறோம். ஆமாம் ஆமாம் அங்கேயா? ஓகே நான் வந்து அந்த இடத்துல கேம்ப் ஃபயர் ஸ்மோக்கிறதுனால இன்வெஸ்டிகேட் பண்ண போனேன் அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படிங்கிறான். மோசமான பிஸ்னஸ் நடக்குது இங்கே அப்படிங்கிறான். என்னடா பிஸ்னஸ் நடக்குது இங்கே? பாப் கேட்ஸ் அண்ட் பியர்ஸ். நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்த இடத்துல. இது வந்து நார்மலான இது காடு கிடையாது, இது இங்கே நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறான். ஆமாம் ஏதாவது ஆச்சுன்னா வந்து உனக்கு உதவி பண்ணுற தூரத்தில் கூட யாரும் கிடையாது அப்படிங்கிறான். ஆமாம் எனக்கே இங்கே நிறைய வேலை இருக்குது, நான் ஏன் அதை போய் நோட்ட போகிறேன் அப்படிங்கிறான். ஓகே இட்ஸ் பிஸி ஜாப் அப்சல்யூட்லி அப்படிங்கிறான். ஸோ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். ஏதோ கொஞ்சம் ஒரு மைண்ட் டிப்ரெஸ்டாகவே இருந்த மாதிரி இந்த மாதிரி காணர் சொல்லியிருப்பான் போல இருக்கு. வந்துட்டு இந்த இடம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதான் வேறு எதுவும் இல்லை செட் ஆகிடும் அப்படிங்கிறான். ஓகே அதுதான் சூப்பர் அப்படிங்கிறான். இங்கே வரப்போ வந்து நார்த் போயிட்டு வந்து போய் தான் அன்யூஷுவலாக இருந்துச்சான்னு கேட்குறான். அந்த ஸ்கல்லை பற்றி சொல்லுவோம், அந்த மாதிரி மண்டை ஓடு இங்கே இருந்துச்சு. ஓ லார்ட் ஹாவ் மெர்சி. ஷோ ஓகே அதை ஐயோ ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டோமே, ஃபோட்டோ எடுத்தேன்னு கேட்குறான். அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறான். ஓ எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இங்கே, நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க யாருமே அப்படிங்கிறான். சரிவே நான் லேட் ஆகிடுச்சு, நான் வந்து ரிட்டன் போகிறேன், பார்த்துக்க நீங்க அப்படிங்கிறான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்ளைஸ், நான் கிளம்பி போகிறான். பெரிய எந்த சப்பைஸ். சரி நீ ரிப்போர்ட் பண்ணுமா? டெம்பரேச்சர் 54.8 ஏறிட்டே இருக்கு டெம்பரேச்சரு. பா காத்து வேக மாட்டேங்குது. 54.8 25 ஏங்கப்பா. ஸோ கிளியராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தனுக்கு அசிஸ்ட் பண்ணோம், அவனால் சோலி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் நேரம் தெரியல. ஆஹா ஆமாம் காற்று அதிகமாக அடிக்குதுல்ல விண்டி. ஆமாம் காற்று 25 அடிக்குதுல்ல. ஓகே நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஐ வாஸ் டூ ஹங்க்ரி. பசிக்குதான் அவனுக்கு. என்ன சாப்பிட்றது? கோலா குடிக்கிறிய? ஓ நேத்தி வச்சு அதை மிச்சம். ஆமாம்ல இது இருக்குல்ல. ஓகே அதை சாப்பிடுவோம். ஃபுட் வாஸ் கோல்டு. ஓ ஹீட் பண்ணணுமா? இப்போ ரீஹீட் பண்ணணும் இப்போ. இதை ஏய் இவ்வளோ பெரிய பாத்திரத்து உள்ள 10 தாடா. இப்போ சமைக்கிறதுக்கு தான் அது, ரீஹீட் பண்ணுறதுக்கு இது. இப்போ ஃபுட்டு ஹீட் ஆகிட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு நம்ம கீழே போயிட்டு உட் எடுத்துட்டு வந்து உட கொளுத்தணும். ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் சமைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2-3 ஜனால் வந்து சாத்தியே இருக்குது, மற்றெல்லாம் தான் சாத்தணும் நம்ம இப்போ நைட்டு. ஸோ தூக்கி போட வேண்டியதான், கழுவுறதுக்கு போடணும். அன்னையிலேருந்து கழுவுலது அப்படியே கிடக்குது, எதுவுமே கழுவுல. டார்ச் லைட், டார்ச் லைட். எப்போ எவன் வருவான்னு வேற தெரியல.
பயங்கரமா இருக்குது இந்த இடம், நம்ம தனியா இருக்கிறது இருக்கும். உச்சா விட்டுருவோம், இப்பயே உச்சா விட்டுருவோமா? ஆமா இப்பயே உச்சா விட்டுருவோம், ஏன்னா அப்புறம் நைட்டு தூங்கத்துல எழுந்து எழுந்து வந்தோம்னு வச்சுக்கீங்களா, அந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இப்ப இந்த மாதிரி ஏதாவது ரூம் குள்ள இருந்தோம்னா நம்ம பேசுற சத்தம் இதாவது அப்ப பேசக்கூடாது. அப்ப ஏதோ இருக்குது. அப்ப எவ்வளோ நேரம் ஏன்னா எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்டா தெரியுது வெளியில் என்ன இருக்குன்ட்டு.